வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். என்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா விடுமுறை சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 2ஆம் கட்ட லாக்டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவர்களின் ஆலோசனைப்படி முதல்வர் முடிவெடுப்பார்ன்ற மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ அடுத்த லாக்டவுனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பள்ளி மாணவர்கள் வந்து எப்போ அடுத்த லாக்டவுன் வந்து எவ்வளோ நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ரீசெண்டாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. பிப்ரவரி 15ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ரொம்பவே வந்து கொரோனா இன்க்ரீஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிராவில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ என்ன முடிவெடுப்பாங்கன்றது எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். எப்போ வந்து லாக்டவுன் வந்து எவ்வளோ நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸை வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை பண்ணால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.